வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பாலா அருஞ்சுவையகம். நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் நவராத்திரி பற்றிய ஒரு சிறு பதிவு. 9 நாட்கள் 9 ரூபங்கள். நவராத்திரி தினத்தன்று அம்மன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவதாரம் எடுக்கிறார். அந்தந்த நாளுக்கு என்ன வழிபாடு என்பதை விளக்குகிறது இந்த பதிவு. நம்மை பெற்றவளை நாம் அம்மா என அழைக்கிறோம். அப்பாவின் பார்வையில் அம்மாவானவள் மனைவி. தாத்தா பாட்டிக்கோ அவள் மகள். சித்தி மாமாவுக்கு சகோதரி. இன்னும் மருமகளாக அன்னியாக எத்தனையோ உறவுகளின் பெயரால் அம்மா அழைக்கப்படுகிறாள். உறவு முறை வெவ்வேறாக இருந்தாலும் நபர் ஒன்றுதான். கடவுள்கள் விஷயத்திலும் இந்த பார்முலாவே பயன்படுத்தப்படுகிறது. தீமையை அழித்து நன்மையை கொடுக்கும் வகையில் சக்தி பல்வேறு ரூபங்களை எடுக்கிறாள். மகேஸ்வரி, கௌமாரி, வாராகி, மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி, சரஸ்வதி, நரசிம்ஹி, சாமுண்டி என பலவகை ரூபங்கள் எடுத்தாலும் அடிப்படை ஆதார சக்தி ஒன்றே. இந்த தெய்வங்கள் அனைத்தையும் நம் வீட்டிற்கே வரவழைத்து போற்றி வணங்கி வழிபடும் விழாவே நவராத்திரி. சரத்காலத்தில் செய்யும் பெரும் வழிபாடான நவராத்திரியில் என்னை துதித்து என் மகாத்மியத்தை கேட்போரும் படிப்போரும் துன்பங்களிலிருந்து விடுபட்டு சகல நன்மைகளையும் பெறுவார்கள் என தேவி மகாத்மியத்தில் நவராத்திரியின் சிறப்பு பற்றி அம்பிகையே கூறியிருக்கிறாள். ஒவ்வொரு வருடமும் மொத்தமாக 4 நவராத்திரிகள் வருகின்றன. பங்குனியில் லலிதா நவராத்திரி, மாசியில் ராஜ மாதங்கி நவராத்திரி, ஆடியில் மகா வாராகி நவராத்திரி, புரட்டாசியில் சாரதா நவராத்திரி. இதில் இறுதியாய் கூறிய சாரதா நவராத்திரியே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. புரட்டாசியில் வரும் மகாலயபட்ச அமாவாசைக்கு அடுத்த நாளாகிய பிரதமை திதியிலிருந்து துவங்கி நவமி வரையாகிய 9 நாட்களும் பல்வேறு ரூபங்களில் அம்பிகை நமக்கு அருள் பாலிக்கிறாள். முதல் 3 நாட்கள் துர்க்கையாகவும் அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமியாகவும் இறுதி 3 நாட்கள் சரஸ்வதியாகவும் நம்மை காத்து ரட்சிக்கிறாள் தேவி. முதல் நாளில் அன்னை மகேஸ்வரியாக காட்சி கொடுக்கிறாள். இன்றைய தினம் அவளை மல்லிகை வில்வம் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். வெண்பொங்கல் நைவேத்தியம் செய்து தோடி ராக பாடல்களை பாடலாம். 2ஆம் நாளன்று கௌமாரி ரூபத்தில் முல்லை துளசியால் அலங்காரம் செய்து புளியோதரை நிவேதனம் பண்ண வேண்டும். இன்றைய தினம் கல்யாணி ராகமே அவளுக்கு சிறந்தது. 3ஆம் நாள் வராகி ஆகிறாள் அன்னை. செண்பகம் மற்றும் சம்பங்கிகள் இவளுக்கு உகந்தவை. சர்க்கரை பொங்கல் படைத்து காம்போதி ராகம் பாட வேண்டும். 4ஆம் நாள் மகாலட்சுமியாக காட்சியளிக்கிறாள் தேவி. மல்லிகை பூக்களால் அலங்காரம் செய்து அன்னம் நைவேத்தியம் பண்ண வேண்டும். இவளுக்கு உகந்தது பைரவி ராகம். 5ஆம் நாளில் வைஷ்ணவி ஆகிறாள் அம்பிகை. முல்லைப்பூ அலங்காரமும் தயிர் சாதமும் இவளுக்கு ஏற்றவை. பந்து வராளி ராகப் பாடல்களே பாட வேண்டும். 6ஆம் நாள் இந்திராணியாக காட்சியளிக்கும் தேவிக்கு ஜாதி மலரே உகந்தது. இவள் விரும்புவது நீலாம்பரி ராகமும் தேங்காய் சாதமுமே. 7ஆம் நாளில் சரஸ்வதியாக அருள் தரும் அன்னைக்கு தாளம்பூ சூடி தும்பை இலைகளால் அர்ச்சனை செய்ய வேண்டும். எலுமிச்சை சாதம் நிவேதினம் செய்து பிலகரி ராகம் பாடலாம். 8ஆம் நாளில் நரசிம்ஹி ரூபத்தில் காட்சி தருகிறாள் அம்பிகை. இவளுக்கு உகந்த ரோஜா மலரை சூடி புன்னக வராளி இசைக்கலாம். சர்க்கரை பொங்கல் தேவிக்கு உகந்தது. 9ஆம் நாள் சாமுண்டியாக தோற்றம் கொள்கிறாள் அன்னை. இன்றைய தினம் பால் பாயாசம் நைவேத்தியம் செய்து வழிபடலாம். தாமரை மலர்களால் அலங்கரித்து வசந்தா ராகம் இசைக்கலாம். இத்துடன் நித்தம் ஒரு சுண்டலால் நிவேதினம் பண்ணுவது நவகிரகங்களை சாந்தப்படுத்தி நமக்கு நன்மையளிக்கும். அவரவர் வீட்டின் இடவசதி பொருளாதார நிலையை பொறுத்து படிகளை 3, 5, 7, 9 என ஒற்றைப்படையில் அமைத்து கொள்ளலாம். இந்நாட்களில் சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து அவர்களை அம்பிகையாக பாவித்து மஞ்சள் குங்குமம் தாம்பூலம் வழங்கி வணங்கிட வேண்டும். 9 நாளும் விரதமிருந்து வழிபடுவது விசேஷம். இன்றைய தினங்களில் இரவு ஒருவேளை மட்டுமே உணவு உண்ண வேண்டும்.
நவராத்திரி முழுமையும் கொண்டாட இயலாதவர்கள் கடைசி மூன்று நாட்களாகிய சப்தமி, அஷ்டமி, நவமி திதிகளில் மட்டுமாவது வழிபட்டால் ஒன்பது நாட்களும் அன்னையை வணங்கிய பலன்கள் கிட்டும். இதுவும் முடியாதவர்கள் எட்டாவது தினமாகிய அஷ்டமி திதியிலேனும் பூஜை செய்வது அம்பிகையின் கடைக்கண் பார்வையை நம்மீது விளவைக்கும் என்பது நிதர்சனம். இந்த பதிவு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்து வச்சுக்கிறேங்க. அப்போ தான் இது போன்ற நல்ல பயனுள்ள பதிவுகள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா அறிஞ்சுவையகம். நன்றி, வணக்கம்.